பிரார்த்தா பிரகாரம் உங்களுக்கு காலையில் என்ன சாப்பிடணும்னு இருக்கு? ஏதோ உணவு ஆசை, நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த டிஃபன் கிடைக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதையும் எடுத்துக்கணும். அதோடு சேர்ந்து என்ன பண்ணணும்? ஆகாமி ஆகாரம் எடுத்துக்கணும். ஏன்? முக்தி சித்தி. இப்போ நம்ம முக்தின் 80 நிலை, 300 சாதனம், சித்தி 80 நிலை சேர்ந்தனமோ டெய்லி அகவல் படிச்சா முக்தி சித்தி கிடச்சிடாது. கிடச்சிடுமா? முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அந்த முக்தி சித்தி அனுபவங்களை அடைவதற்கு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த உடம்பு வேணும், இந்த உள்ளம் வேணும். இந்த உடலும் உள்ளமும் உறுதிப்படணும், இல்லைன்னு நீங்கள் அடைய முடியாது. அதனால பிராப்தாகாரத்தோடு ஆகாமி ஆகாரம் எடுத்துக்கின்றாங்க. ஆகாமியம் என்னது ஐயா சொல்லுங்க? ஆகாமியம் என்னது? உங்க பேர் என்னங்கய்யா? சுப்பிரமணியா சொல்லுங்க. ஆகாமியம் என்னது? முயற்சி. முயற்சியால் செய்யக்கூடிய வினை செயல். அது செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுக்கு என்ன கிடைக்குமோ அதை இயற்கை அத்தனோட அருட்சக்தியால் அதுகளுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துரும். நமக்கு அப்படி கிடையாது. பிராப்தமும் உண்டு, ஆனா ஆகாமியும் தேவைன்ற மனித தேகத்துக்கு. 23rd கேள்வி. ஆனால் ஜீவகாரண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொது என்று முதலில் குறிக்கப்பட்டது என்ன எனில்? நீங்க என்ன சொன்னீங்க முதல் கேள்னா? ஜீவகாரண்யமே எல்லா உயிருக்கு தானே சொன்னீங்க. அப்புறம் என்னன்னா மனுஷனுக்கு மட்டும் சோறு போட்டா போதும்ன்றீங்களே, அது அது மற்ற ஜீவர்களுக்கு அது அது இயற்கை கிடைச்சிரும்ன்றீங்க. அப்புறம் உங்களை அண்டி வாழக்கூடிய மரங்களுக்கும் பறவைகளுக்கு மட்டும் சோறு போடுங்க, அதுக்கெல்லாம் தேவையில்லைன்றீங்களே, என்னங்க கணக்குன்னு ஐயா ஐயாவே கேள்வி கேட்கிறாரு, ஐயாவே பதில் சொல்றாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும் என்ன சொல்றாரு ஐயா? நல்லா கவனிச்சுங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும், பசியை போல் வேறு வகையினால் சீவகோலை நேரிடுவதானால் அந்த சீவகோலையையும் தம்மார் கூடிய வரையில் எவ்விதத்தினாலாயினும் தடை செய்து உயிர் பெருவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்றும், பிணி பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் சீவர்களுக்கு துன்பம் நேரிடில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகள் ஆகில் நீக்க வேண்டும் என்றும், மிருகம் பறவை ஊர்வன தாவரம் முதலிய சீவர்களிடத்தில் பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தையும் திவர்த்தி செய்து வேண்டும் என்றும், அவத்துள் துஷ்ட சீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லது கொலையினால் வரும் துன்பங்களை செய்யப்படாது என்றும், இவ்வகை முழுதும் சீவகாருண்யமே ஆதலால் எல்லா உயிர்களிடத்திலும் சீவகாருண்யம் வேண்டும் என்று கடவுளால் ஆணை செய்தது என்று அறிய வேண்டும். புரியுதா? உண்மை சொல்லுங்க. புரியுதா புரியலையா? ஏதா ஒரு பக்கம் ஆட்டுங்க, நாலு பக்கம் ஆட்டக்கூடாது. புரியுதா புரியலையா? புரியல. எனக்கும் புரியல. பொறுமையா படிக்கணும் இந்த வரிகள். என்னன்னா சில நேரம் என்ன பண்ணுவான், தங்கப்பதக்கத்தை என்ன பண்ணுவான், தங்கப்பதக்கம்ன்றோம்ல, தங்கப்பதக்கத்தை தங்கப்பதக்கம் சொல்ற மாதிரி நம்மளுக்கு தமிழ் நம்மளால இப்ப பேசலாம். தப்பு தப்பான தமிழ் மொழி, நம்ம யாருக்குமே தமிழ் மொழி தெரியறது கிடையாது. அதனால கொஞ்சம் இதை சேர்த்து படித்தோம்னா புரியும். என்ன சொல்றாரு பாருங்க, முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, அந்த கேள்வியை முதல் புரிஞ்சுக்கணும். சீவகாருண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொதுன்னு நீங்க சொல்றீங்க. ஜீவகாருண்யம் எல்லா ஜீவரும் பொது என்று முதலில் குறிக்கப்பட்டது என்ன? ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து வைக்கணும் அப்படின்ட்டார் ஐயா. ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும். மனிதர்களுக்கு என்ன பண்ணணும்? ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணணும். அது முதல் முதல் சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. பசியை போல் வேறு வகையினால் சீவக்கொலை நேரிடுவதானால், பசியை மாறியே வேறு வகையால் சீவக்கொலை, சீவர்களும் உயிர்கொலை நேரிடுவதானால் அந்த ஜீவக்கொலையை தம்மால் கூடிய வரையில் எவ்விதத்திலாயினும் தடை செய்து உயிர் பெருவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டும். இப்போ எப்படி முதல் பசியினால் ஒரு உயிரை காப்பாற்றி சந்தோஷிட்டீங்க, அதே போல் அந்த உயிருக்கு துன்பம் எதனால் ஏற்படும்? கொலையினால் ஏற்படுது. அப்பயும் நீங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், அந்த கொலை செயலை தடுத்து அதை சந்தோஷிப்பிக்கணும். அந்த லைன் முடிஞ்சிருச்சு. என்றும், பிணி பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் சீவர்களுக்கு துன்பம் நேரிட்டால், பிணி பயம் சீவர்கள்னா எல்லா உயிர்களுக்கும் துன்பம் நேரிடில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகள் ஆகில், அந்த உயிர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, அந்த துன்பங்கள் உங்களால் நீக்கத்தக்கவைகள் ஆகில் அப்படின்னா புரியுதா? உங்களால் நீக்க முடியும் அப்படின்னா நீக்க வேண்டும். உங்களால
நீக்க முடியுனா நீக்க வேண்டும். மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் முதலிய சீவர்களிடத்தில் பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு? மிருகம் மற்ற உயிர்கள் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பசியினால் ஒரு துன்பத்தையும் கொலையினால் ஒரு துன்பத்தையும் என்ன பண்ணோம், எவ்வித தந்திரத்திலேயே நீக்கணும். அது புரிஞ்சதாப்ப நிவர்த்தி செய்ய வேண்டும். அவற்றுள் அந்த மிருகங்களே துஷ்ட மிருகங்கள் இருக்கு, துஷ்ட சீவர்கள் இடத்தில். துஷ்ட சீவர்கள்னா இப்ப சிலதுலேயே பாருங்க, சில உயிர்களை வந்து மாமிசம் தின்ற பிராணிகள், உயிர் பிணத்தை தின்னக்கூடிய துஷ்ட பிராணிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் துஷ்ட ஜீவர்களிடத்தில் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லது கொலையினால் வரும் துன்பங்களையும் செய்யப்படாது என்றும், இவ்வகை முழுதும் ஜீவகாருண்யமே ஆதலால் எல்லா உயிரிடத்திலும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்று கடவுளால் ஆணை செய்தது என்று அறிய வேண்டும். அப்போ என்ன சொல்றாரு, எல்லா உயிர்களுடைய பசி கொலையை நீக்கி வைக்கணும் அப்படின்ட்டு அறைய. இப்போ மனிதனுக்கு என்னென்ன நீக்கி வைக்கலாம், பசி கொலை நீக்கிக்கலாம். அதே போல மற்ற மிருகங்கள் சொல்லக்கூடிய ஊர்வன பரப்பன எல்லாத்துக்குமே பசி கொலையை நீங்கள் நீக்கி வைக்கணும் உங்களால் முடிந்தால் அப்படின்ட்டார். அதனால எல்லா உயிரிடத்திலும் நீ ஜீவகாரணி நடத்தணும்னு ஐயா சொல்றாரு. 24வது கேள்வி, மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக சம்பாதிக்கின்ற உயிர்களில் சில உயிர்கள் தாமச ஆகாரமாகிய மாமிச ஆகாரம் செய்வதனால் அவைகளுக்கு பசி ஆற்றுவிக்கும் போது அந்த ஆகாரத்தை கொடுத்து ஆற்றுவிக்கலாமா? புரியுதா கேள்வி? என்ன கேள்வி புரியுது? சூப்பர், அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த ஆகாரத்துக்கு பேர் என்ன ஆகாரம்? தாமச ஆகாரம். அந்த ஆகாரத்துக்கு பேர் என்னது? தாமசம்னா என்னது? ஒரு குணம். மொத்தம் எத்தனை குணம் இருக்கு நமக்கு? முக்குணங்கள் இருக்கு. என்னென்ன? தாமச குணம் சொல்லுங்க. தாமச குணம், ரஜோ குணம், சத்துவ குணம். இந்த முக்குணங்கள் உடையவர் தான் மனிதர்கள், உயிர்கள். இந்த முக்குணங்களும் எதை சார்ந்து இருக்குன்னா உணவை சார்ந்துதான் இருக்கு. இந்த மூன்று விதமான ரஜோகுண உணவும் இருக்கு, சத்துவ குண உணவும் இருக்கு, தாமச குண உணவும் இருக்கு. இந்த குண உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா இந்த குணம் உங்களுக்கு வரும். காலையில நல்ல ஃபுல்லா பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா என்ன குணம் வரும்? ஏன்? அது தாமச குண ஆகாரம். இப்ப அதுல தாமச ஆகாரத்தை, அதாவது சைவ ஆகாரத்திலையும் தாமச ஆகாரம் இருக்கு. அதுலயும் இந்த மாமிசம் என்பது சுத்தமா கடவுள் அருள் விளக்கத்துக்கு எதுக்கும் ஏற்புடையதல்ல. அப்ப மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக சம்பாதிக்கின்ற உயிர்கள், இப்ப நீங்க சிங்கம் புலியெல்லாம் கொண்ட கூட இப்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காடுகள் எல்லா பிராணிகள் இருக்கு, நாய் எல்லாம் வளர்க்குறோம். இப்ப இந்த நாய்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாமிசம் சாப்பிடு, அதுக்கெல்லாம் மாமிசம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப ஐயா சொல்றாரு, ஒரு ஜீவனை கொண்டு சொல்றங்க, ஒரு ஜீவனுக்கு மாமிசம் பசியாற்றுவித்தல் ஜீவகாரண்ய ஒழுக்கமே அல்ல என்றும் கடவுள் சம்மதமும் அல்ல என்றும் இவைகட்கு முழு விரோதம் என்று அறிய வேண்டும். ஒரு உயிரை கொன்று மற்றொரு உயிருக்கு பசியாற்றுவித்தல் கடவுளுக்கும் இயற்கைக்கும் முற்று விரோதம் அப்படின்ட்டாங்க ஐயா. இல்லைங்களே, ஆனால் அது அதுதானே சாப்பிடுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லா ஜீவர்களும் சொல்லுங்க, இயற்கை உண்மை ஏகதேசங்களாகிய கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியால், இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சும்மா படிச்சுக்கிட்டே எல்லாம் போகக்கூடாது. இதுல ஒரு ஒரு வரையுமே நீங்க ஒரு மணி நேரம் கிளாஸ் நம்ம எடுக்கலாம். எல்லா ஜீவர்களும் என்னது? எல்லா உயிர்கள். இயற்கை உண்மைனா என்னது? இயற்கை உண்மையில என்னது? நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, சத் சித் ஆனந்தம். இந்த மூன்று தான் இந்த உலகத்தில் இருக்கு, சத்து சித்து ஆனந்தம். இதை வடமொழியில் சொல்லுவாங்க. சத்து என்றால் என்னது? நித்திய பொருள், அழியாத பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமானது. சித்துனா என்னது? அறிவுன்னு சொல்லுவாங்க, அறிவு. அந்த அறிவினால் நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சித்து. இன்பம் என்னது? ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். அந்த சத்துக்கு என்னன்னு வச்சுக்கலாம்னா உண்மைன்னு வச்சுக்கலாம். என்னன்னு வச்சுக்கலாம்?
சித்துக்கு அறிவுன்னு வச்சுக்கலாம், அறிவு அறிவினுடைய ஆற்றல்னு வச்சுக்கலாம். ஆனந்துக்கு வந்து இன்பம்ன்ற வார்த்தையை வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லுங்க, உண்மை அறிவு இன்பம், உண்மை அறிவு இன்பம். இதுல நமக்கிட்டே ஒரு உண்மை இருக்கு, நமக்கிட்டே அறிவு இருக்கு, நமக்கிட்டையும் இன்பம் இருக்கு. ஆனா இது இறைவனோட பொருந்துமா? பொருந்தாது. அதுக்குத்தான் இறைவனுடைய உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, இறைவனுடைய அறிவுன்னு இருக்கு, இறைவனோட இன்பம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, இயற்கை உண்மை. சொல்லுங்க, இயற்கை அறிவு, இயற்கை இன்பம், இந்த மூணா பிரிக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க ஐயா, இயற்கை விளக்கம்ன்ற, இயற்கை விளக்கம்னு என்னது, கடவுளுடைய அறிவு. இயற்கை விளக்கமாகிய அருளுக்கு இடமாக இருக்கு இந்த மனித தேகம் மட்டும்தான். கடவுளுடைய அறிவு விளங்குவதற்கான, அந்த அருள் விளங்குவதற்கான இடமாக இருக்கு. எல்லா ஜீவர்களுமே, எல்லா ஜீவர்களுமே இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் இயற்கை விளக்கமாகி அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியாலும், அடுத்து கடவுள் இயற்கை விளக்கம் மறைபடும் போது ஜீவத்தன்மை இல்லாதபடியாலும், கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுபடுகிறாலும், கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன இயற்கை விளக்கமும் அந்தந்த தேகங்களில் விளங்குகின்றபடியாலும், ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு முழு விரோதம் என்று அறிய வேண்டும். புரியுதா? புரியல. சூப்பர், இப்படிதான் கேட்கணும். நீங்க புரிஞ்சிச்சுன்னு சொல்லி கூட்டத்தோட என்ன பண்ணக்கூடாது, கோயிந்தெல்லாம் போடக்கூடாது. அப்படி அதுல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, புரியிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். புரியல, அப்புறம் பார்ப்போம். என்ன பண்ணுவோம் அப்புறம்னா, எப்போ தெரியாது. புரியலனா அந்த அந்த கேள்வியை மறுபடியும் 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 ஒரு உடைக்கு ரெண்டு முறை ஊன்றி ஊன்றி படித்தாதான் புரியும். முதல் என்ன சொல்லிட்டேன், இந்த பாராவை மறுபடியும் படிக்கலாம். எல்லா ஜீவர்களும் எதோட ஏகதேசம், ஏகதேசம்னா என்ன, இப்போ ஏகதேசம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார் ஐயா, இந்த சைவ உணவுலையே வந்து இந்த போண்டா வடை பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடாதீங்க, பொங்கல் சித்திராணம் சாப்பிடாதீங்க. என்ன சொல்றாரு, ஏகதேசம் சாப்பிட்டுக்கிறார். அது நம்ம பசங்க நம்ம கேட்க மாட்டான், அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமே என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஏகதேசன்ற பேர்ல டெய்லியும் ஏகதேசமா சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா. எப்ப ஏகதேசமா சிறிதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன இதுக்கு சொல்றாங்க, கடவுள் அதாவது எல்லா ஜீவர்களுடைய இயற்கை உண்மைன்னு சொல்லக்கூடிய இந்த இறைவன் விளங்கு லேசா விளங்கக்கூடிய இடமா இருக்குது. அந்த இயற்கை விளக்கம் லேசா விளங்கக்கூடிய இடமாக இந்த உயிர்கள் இருக்கு. கடவுளுடைய இன்பமும் லேசா விளங்கக்கூடிய இடமா இந்த உயிர்கள் இருக்குது. இதில் கடவுள் இயற்கை விளக்கம் மறைபடும் போது, கடவுளுடைய இயற்கை விளக்கம் என்னது, கடவுளுடைய அறிவு மறைபடும் போது ஜீவத்தன்மை இல்லாததுனாலையும், கடவுள் இயற்கை விளக்கம் அந்த அறிவும் மறைஞ்சதுனாலையும், எப்ப ஒரு உயிரை கொல்றதுனால, ஒரு உயிரை கொலை செய்யறதுனால என்ன மறைபடுது, கடவுள் இயற்கைக்கு விளக்கமும் ஜீவன இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மறைஞ்சு போகுது. கடவுள் இயற்கை விளக்கும் ஜீவன இயற்கை விளக்கும் மறைஞ்சதுனால அந்தந்த தேகங்களில் விளங்குகின்றதுனால, ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாரணி ஒழுக்கத்திற்கு முழு விரோதம். அப்போ ஒரு உயிரை கொல்லும் போது என்ன நடக்குது, இயற்கை உண்மை மறைந்து போகுது, இயற்கை விளக்கம் மறைந்து போகுது, இயற்கை இன்பம் மறைந்து ஒரு உயிரை கொல்றோம். அதனால இது முற்றிலும் இயற்கைக்கு விரோத ஆகாரம், தாமசம் ஆகாரம் ஆயிற்று. அடுத்து புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் மற்றொரு சீவனை கொன்று தின்று தாமச ஆகாரத்தால் பசியாற்றி திருப்தி இன்பத்தை அடைந்து சந்தோஷிக்கின்றன. அந்த சந்தோஷம் கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் சீவன் இயற்கை விளக்க நிறவும் என்று கொள்ளலாமா? அதுவும் தானே சாப்பிடுது, அதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாமானா, கூடாதுன்ட்டார். கிடையாது. தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகி கடவுள் இயற்கை விளக்கமும் ஏகதேசமும் ஏகதேச சத்துவமாகி ஆன்மை இயற்கை விளக்கமும் விளங்காது. ஒரு உயிரை கொன்று நீங்கள் உண்பதால் கடவுள் இயற்கை விளக்கமும் எவ்வளவு இருக்கு, ஏகதேசம் இருக்கு, அதெல்லாம் விளங்காமல் போய்விடும். யோகிக்கு தான் அனுபவத்துக்கு வரும். மனுஷிய தரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இறைவனை நினைப்பதிலும் ஸ்தோத்திரம் செய்வதிலும் கோடி பங்கு பத்து கோடி பங்கு உஷ்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த உஷ்ணம் ஏற்பட்டால்தான் முதல் திரையாகிய அசுத்த திரையாகிய திரையில் அருந்து விழும். அதற்காக தான் உண்மை அன்போட பக்தியோட தீபம் முன்னிலையில் உட்கார்ந்து இறைவனை ஸ்தோத்திரம் செய்யணும், தொழணும், அழுகணும். இப்போ அதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம செய்யலாம். செய்யலாம் எல்லாரும்.
எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க. அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட் சிவநெறி சார் அருட்பேரு நிலைவாள், அருட் சிவபதியாம் அருட்பேரும் ஜோதி, ஆகம முடிமேல் ஆரண முடிமேல், ஆக நின்றோங்கிய அருட்பேரும் ஜோதி, ஈக நிலை பொருளாய் பரநிலை பொருளாய், அகமர பொருந்திய அருட்பேரும் ஜோதி, ஈனம் இன்றிகபர திரண்டின் மேல் பொருளாய், ஆனலின் ரோங்கிய அருட்பேரும் ஜோதி, உரை மனம் கடந்த ஒரு பேரு வழிமேல், அரசு செய்தோங்கும் அருட்பேரும் ஜோதி, ஊக்கமும் உணர்ச்சியும் மொழி தரும் ஆக்கையும், ஆக்கமும் அருளிய அருட்பேரும் ஜோதி, எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியன், அள்ளலை நீக்கிய அருட்பேரும் ஜோதி, ஏரா நிலை மிசை ஏற்றி ஆறாறு காட்டிய அருட்பேரும் ஜோதி, ஐயமும் திரிவும் மறுத்தேனது உடம்பினுள், ஐயமும் நீக்கிய அருட்பேரும் ஜோதி, ஒன்றன இரண்டன ஒன்றிரண்டன இவை, அன்றென விளங்கிய அருட்பேரும் ஜோதி, போதாது உணர்ந்திட ஒளி அளித்தெனக்கே, ஆதாரமாகிய அருட்பேரும் ஜோதி, ஔவியமாதி ஓராறும் தவித்தவே, ஔவியல் வழுத்தும் அருட்பேரும் ஜோதி, திருநிலை தனி வழி சிவ வழி ஏனுமோர், அருள் வழி பதிவாளர் அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, தனிப்பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, தனிப்பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி. இந்த மாதிரி அகவலை வந்து நிறைய பொறுமையாக ஓதணும். ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி பாடிட்டு முடித்தோன்னே சொன்னார், அருட்பாவை தொட்டிங்கன்னா முடிக்காமல் வைக்கக்கூடாதுன்னாரு. அப்படின்னு எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இது ஒரு சம்பிரதாயம், சம்பிரதாயம்லாம் வேணாம் சொல்லிப்பட்டு இது ஒரு சம்பிரதாயம், அப்புறம் ஒரு மணி நேரத்தில் படிக்கிறனா ஒன்றரை மணி நேரத்தில் படிக்கிறனா, அற்பன் ஜோதி அற்பன் ஜோதி, அமணி மலை அற்பன் ஒன்று அற்பன் ஜோதி, இவனால் பொருளாய் பழனியில் பொருளாய் அமன ஓகே அற்பன், பாவம் கண்டிப்பாக பாவம், அது அது பேச படிக்காமல் இருந்துருக்கு. நம்ம பெருமையை காட்டுறதுக்கு, நம்ம இசையை காட்டுறதுக்கு, நம்ம அப்படிலாம் படிக்கக்கூடாது.
ஒரு வரி படித்தாலும் உணர்ந்து ஓதும். எப்படி படிக்கணும்? அப்படிலாம் படிக்கிற தப்பு. அவங்கவுங்க இறைவன்ட்ட மன்றாடி இந்த வார்த்தைகளை வாங்கியிருக்காரு. இப்போ இதில் ஏன் இந்த வரியை மட்டும் படிச்சேன்னா, ஒரு இதில் ஒரு அற்புதமான வழக்கம் இருக்குது. பிள்ளைகளை இந்த மனப்பாடம் பண்ண சொல்ல, எப்படின்னா ஆனா ஆவண்ணா வரிசையில் வரும் பாருங்களேன். ஆ இ பிள்ளைகளை இதை வச்சு நீங்கள் இந்த வரியை படிக்க வச்சாலும் எளிமையாக. நம்ம நிறைய பேர் இதையே கவனிச்சிருக்க மாட்டோம் அகவலில். இதை வச்சு படிச்சுட்டு கடைசி இதில் என்னன்னு பாருங்க, ஆனா அவனால் கடைசி என்ன சொல்லி முடிப்போம், அஹ், அது ஆயுத எழுத்து. ஆனா அவனால வந்து ஓ ஓ முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்றாரு,